முதல்வர் பேசுகிறேன். நம்மளுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இப்பொழுது கொரோனாவின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது குறைந்தது 2000 நோயாளிகள் தினமும் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் நுரையீரல் பாதிப்புடன் இருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் முதல் முதலில் நோயின் தீவிரத்தை அறிந்து இந்த ரெம்டெசிவிர் மருந்தானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கீழ்பாக் மருத்துவமனையில் விநியோகிக்கப்பட்டது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக. மேலும் இதன் தாக்கம் கோவையிலும் அதிகரித்து வருவதால் கோவையிலும் அதை விநியோகிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அதற்கான விநியோக மையம் அமைக்கப்பட்டது. அந்த விநியோக மையத்தில் 500 மருந்துகள் 500 வயல்ஸ் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பரிசீலிப்பதற்காக டாக்டர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த டாக்டர்கள் குழு இந்த பேஷண்ட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆராயப்பட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது. இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தீவிரமான நோயுடையவர்கள் மட்டுமே இதை அணுகினால் நல்லது. கோவிட் கேர் சென்டரில் இருப்பவர்களும் மைல்ட் அண்ட் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து தேவையில்லை. அவர்கள் நல்ல உணவு உட்கொண்டு தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு அந்த எஸ்ஓபி என்ற வழிமுறைகளை அதாவது கை கழுவுதல், சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுதல், மாஸ்க் அணிதல், மாஸ்கை முழு ஒழுங்காக அணிதல் இதையெல்லாம் பின்பற்றினாலே நோயிலிருந்து நம் சீக்கிரம் விடுபடலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்று விநியோகம் இல்லை. ஆனாலும் பொதுமக்கள் வந்ததை கருத்தில் கொண்டு 63 பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. நாளைக்கு அது தீவிரமாக பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் எங்களுடைய மருத்துவக் குழுவானது அந்த மருந்துகளை விநியோகம் நாளைக்கு கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.